புதுதில்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தில்லியில் உள்ள பழமையான நாடாளுமன்ற கட்டடத்திற்கு மாற்றாக புதிய கட்டடத்தை கட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி தில்லி சன்சாத் மார்க்கில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். நவீன தொழில்நுட்பத்துடனும் மின்சாரத்தை சேமிக்கும் வகையிலும் அதிகபட்ச பாதுகாப்பு வசதிகளை கொண்ட முக்கோண வடிவ கட்டடமாகவும் தற்போதைய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அருகிலேயே இந்த புதிய கட்டடம் கட்டப்படவுள்ளது. தற்போதைய மக்களவையின் பரப்பளவை விட 3 மடங்கு பெரிதாகவும் தற்போதைய மாநிலங்களவையை விட குறிப்பிடத்தக்க அளவு விசாலமாகவும் புதிய நாடாளுமன்ற கட்டடம் அமையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.